இந்தியா என்பது மர்மங்கள் பல நிறைந்த நாடாகும். இங்கு உலகில் உள்ள மற்ற நாடுகளை போல் இல்லாமல் பல மர்மமான விடயங்கள் பல நூறு ஆண்டுகளாக இன்னும் நீடித்து வருகின்றது. இத்தனை மக்கள் பலர் நம்புகின்றார்கள். இதற்கு காரணம் பயமா அல்லது நம்பிக்கையா என்பது கூட தெரியவில்லை. அப்படி இந்தியாவில் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் சில மர்மமான விடயங்கள் பற்றி இந்த காணொலி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். லடாக் காந்தமலை. இமயமலைக்கு அருகில் இருக்கும் லடாக் பகுதி பலரது கனவு சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு காந்த சக்தி நிறைந்த ஒரு இடம் உள்ளது. இங்கு நாம் நமது காரை பார்க்கிங் செய்து நியூட்ரல் செய்துவிட்டால் தானாகவே மேல் நோக்கி செல்லும். அதுவும் 20 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லுவதாக கூறப்படுகிறது. அடுத்து இரட்டையர்கள் வாழும் கிராமம். ஒரு கிராமத்தில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளும் இரட்டையர்களாக உள்ளார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இந்தியாவில் உள்ளது. கேரள மாநிலத்தில் கோடினி என்ற கிராமம் உள்ளது. இங்கு மொத்தமாக 250க்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் வாழ்கின்றார்கள். இங்கு ஏன் அப்படி நடக்கின்றது என்பது இன்று வரை விளங்காத மர்மமாகவே உள்ளது. அடுத்து தாஜ்மஹால் ஒரு கோவிலா? உலகம் முழுவதும் காதல் சின்னமாக போற்றப்படும் தாஜ்மஹால் உண்மையில் ஒரு கோவில் என்று பல ஆண்டுகளாக ஒரு மர்மம் உள்ளது. அதை ஷாஜஹான் மும்தாஜ் கல்லறையாக கட்டவில்லை என்றும், அது கட்டியதாக சொல்லப்படும் ஆண்டிற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டதாக ஒரு ஆய்வாளர் கூறுகின்றார். அது ஒரு சிவன் கோவிலாக இருந்திருக்கும் என்றும், புதிதாக ஒரு மாளிகை கட்டுவதற்கு பதிலாக ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த தாஜ்மஹால் உள்ளே அலங்காரங்கள் செய்து அதை தன்னுடைய மனைவி மும்தாஜ் அவர்களுக்கு அர்ப்பணித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக ஜோத்பூர் வெடி சத்தம். கடந்த 2012 ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் திடீர் என்று ஒரு வெடி சத்தம் கேட்டுள்ளது. இது மிகப்பெரிய அணுகுண்டு போட்டது போன்ற ஒரு வெடி சத்தமாக இருந்துள்ளது. இத்தனை பலர் விமானங்களில் ஏற்படும் காற்றழுத்த மாற்றம் என்று நினைத்தனர். ஆனால் அந்த சத்தம் கேட்ட நேரத்தில் அங்கு எந்த ஒரு விமானமும் பறக்கவில்லை. இந்த சத்தம் எப்படி உருவானது என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது. அடுத்து 9 மர்ம நபர்கள். அசோக சக்கரவர்த்தி அவர்களால் முதன் முதலாக உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த 9 முகம் தெரியாத நபர்கள் தற்போது இலுமினாட்டி என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லுநர்களாக இருப்பார்கள். இவர்கள் யார் என்பது இன்று வரை தெரியாத மர்ம முடிச்சாகவே உள்ளது. இவர்கள் அனைவரும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இல்லை என்றும், உலகம் முழுவதும் இவர்களின் வாரிசுகள் இன்றும் தொடர்ந்தும் செயற்படுவதாகவும் கூறுகின்றார்கள்.